பின்னாடியே இவ்வளவு அழகா காளே யாரது? எவரு சாமி? நேத்து வரைக்கும் சுப்பையா சுப்பமா தான வந்துகிட்டு இருந்தாங்க, நீ யாருமா? வாலோ மட மாமா காரு அத்தா காரு வாலியங்கா ராரு நேனே வச்சானு நானு நெல்லூர் எல்லம்மா. எல்லம்மா உன் பேர் நல்லாவே இருக்குமா. யாவட்டே வீரு நீ தியேட்டர் ஓனர் காரா? ஏறக்குறைய அப்படித்தான், நான் யாத்தி வெளியே சொல்லிக்கிறது இல்ல. அழகா ஜோர்மா, நீ சின்ன பொண்ணு புதுசா வேலைக்கு வந்திருக்க, என்ன நம்புற மாதிரி யாரையும் நம்பிராத. எல்லாரும் என்ன மாதிரி யோக்கியமா இருக்க மாட்டாங்க, அதுலயே குறிப்பா படம் ஓட்டுறானே ஓட்ட ஆபரேட்டர் அட பாவி, அவனை மட்டும் நம்பவே நம்பாத. அவன் ஒரு தேஞ்ச கார்பன். நான் தேஞ்ச கார்பனா? ஏமாட்டி அடி, நான் கர்த்தங்காடே லேது. கார்பன்ல தான் கரண்டே உண்டாகுது. இப்ப இத பத்தியா, இதான் ரெண்டு கம்பி, இதான் ரெண்டு கார்பன், இது அப்படி 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 டச் ஆகி படம் பளிச்சுன்னு தெரியும். அது ஏலா கண்டியே. இப்ப இதுதான் கார்பன் வச்சுக்கய, இப்ப நான் உன்னை தொடுவேன், எப்படி இருக்கு பாரு. நீ என்ன சேர்ந்தா படம் பளிச்சுன்னு தெரியும். நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா பாதி வெள்ளையும் பாதி கருப்புமா ஒரு பன்னிக்குட்டி பிறக்கும். இனிமே தினசரி நீ தான் வேலைக்கு வரணும். வேலைய பாரு, நான் சொல்ல ஆபரேட்டர் சாரு அது வரதான். கும்பிடுங்க. நமஸ்காரம் அண்டி. அது என்ன மண்டு? தெலுங்குனே. சரி மண்டு, என்ன பண்ற? புதுசாச்சா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். எத? பினாயில் எங்க ஊத்துறது, பவுடர் எங்க போடுறது? ஆஹா, ஏண்டா அதே தொழில் செஞ்சுட்டு உங்களுக்கு தெரியாதா? பினாயில் எங்க ஊத்துறது, பவுடர் எங்க போட்டு தேய்க்கிறதுன்னு. இந்த எச்சி துப்புனிய, அதை இவன் மூஞ்சி கொஞ்சம் துப்பு, அப்போ சிகப்பா வரணும்னு பாப்போம். வா, ஒரே இடத்துல போட்டு தேய்ச்சிட்டுக்கப்பா. ரெண்டு நீ ரெண்டு. அது என்ன, அந்த பொண்ணு கைய புடிச்சிட்டு பைப்ல தண்ணி அடிச்ச மாதிரி அடிச்சிட்டு இருந்த? இல்லனே, பவுடர் எந்த கையால போடணும் கேடிச்சு. அதுதான் ஒரு சிகப்பு தோலை பார்த்தா ஏன் இந்த அலைச்சல் அலையற? உனக்கு பயந்துட்டே இந்த தியேட்டர்ல எல்லாம் கருப்பா வந்து உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏமா அந்த பொண்ணு கிட்ட, நான் தான் தியேட்டர் ஓனருங்கிறது. நான் தேஞ்ச கார்பனா? நானு சும்மா. இங்க பாரு, அந்த கும்பலை பத்தி உனக்கு தெரியாது. அவங்க எல்லாம் யூனியன் வச்சிருக்காங்க, அவங்க ஊர் நாராம பாத்துக்குவாங்க, ஆனா உன்ன நார அடிச்சிருவாங்க. என்ன அப்படி பேசுறீங்க? எனக்கு தராதாரம் தெரியாது. அதான் உன் தராதாரம் தெரியுது, கூட தூக்குறதுல இருந்து ஒழுங்கா நடந்துக்க, உன் நன்மைக்கு தான் சொல்றேன். போ, டேய் இங்க வா. என்னண்ணே என்ன அடிச்சு பிடிங்க? தேஞ்ச கார்பன் என்ன உதாரணம் கொடுத்த பாரு, அதுக்கு தான் இந்த அடி. போ பாரதேஷ் நாய். ஏய் கருப்பகம். ஏமி சாமி, அவசரமா வச்சாரா? நான் வெளியில போகட்டுமா? முன்னாடி அந்த ஓட்ட மிஷின் ஆபரேட்டர் கண்ணில் பட்ட கூடாது. இல்லம்மா, என் மனசு திறந்து கேக்குற, எந்த உனக்கு பிடிச்சிருக்க? ஒருவேளை நான் கருப்பா இருக்கணும்னு பிடிக்கலையா? அதனால ஏமி சாமி, நிலக்கரி தாரு எந்த கருப்பு, அது நாட்டுக்கு எந்த தேவங்க உந்தி, அழகனே நுண்ணாக்கு. ஆஹா, டாப்போ டாப்பு வாசனை தூக்குதே. கப்புடு தூக்கு, குப்புடு தூக்கு, கக்கூஸ் பின்ன எப்படி தூக்கு? அந்த காலத்துல பாண்டிய மன்ன பெண்களின் கூந்தலில் வாசம் உண்டான்னு கேட்டாரு. நான் மட்டும் அந்த காலத்துல இருந்தேன்னா கூந்தலதான் வாசனை இருக்குன்னு அடிச்சு சொல்லிருப்பேன். சாமி அதான் லேது, நேன் இக்கட கூட்டிட்டு இருந்தேன்ல, அது எதுனா மேல தெரிச்சிருக்கும். அந்த வாசனைக்கு இந்த வாசனைக்கு எனக்கு தெரியாது. உன் மேல அத்தரு, சந்தனம், செவ்வாது, ரோஜா, மல்லிகை, இதெல்லாம் அரைச்சு ஊத்துன மாதிரி ஒரு வாசனை. பரதேஷ் நாய் எங்க நின்று என்ன பேசு பாரு. கோசாமி குறும்பு, நீ மனக்கு அரும்பு, வெட்டி வேறு வாசம், வெடல் புள்ள நேசம். சச்சி நாய், ஏய் நா. நடுவில்
ஊர் நாரதுக்குள்ள அவ கழுத்துல தாலி கட்டு. ஏய் தாலி கட்டறதா? ஏன் தகுதி என்ன? அவ தகுதி என்ன? என்னது தகுதியா? என்ன நீ பெரிய ராயன் ஒரு அஞ்சாறு கப்பல் வச்சிருக்கற, அவ ஒரு 1.5 கப்பல் வச்சிருக்கா, உங்களுக்குள்ள தகுதி பேதம் வந்துருச்சு. நாய் அரை டிக்கெட் கிழிச்சிட்டு ஒவ்வொரு ஆளா நீ உள்ள விடுற, அவ பினாயில் தெளிக்கிறா, ரெண்டு கழுதி ஒண்ணா சேர கூடாதா? அண்ணே இதெல்லாம் ஒரு நாள் தொட்டுட்டு விட்டுறேன்னே, இதெல்லாம் நீங்க பெருந்தன்மையா கண்டுக்கற கூடாது. எது ஒரு பொம்பளைய ஒரு நாள் தொட்டுட்டு நீ விட்டுருவ, அத நான் பெருந்தன்மையா கண்டுக்க கூடாது. பாத்தீங்களாயா, ஒரு நாள் ஒரு பொம்பளைய தொடறதுக்கு எவ்வளவு பெரிய பொய்ய பேசுறானுங்க, எவ்வளவு பெரிய வசனத்தை பேசுறானுங்க. இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டுபாகர் விட்டான்னா, அப்புறம் மேல் மட்டத்துல இருக்கிறது எவ்வளவு பெரிய டக்காண்டி பண்ணுவானுங்க. ஐயா பாருங்க ஐயா, இந்த அநியாயத்தை தாலி கட்டுறான். சும்மா இருங்க, எனக்கு வேற பொண்ணு பார்த்திருக்கேன், விளையாடாதீங்க. வேற பொண்ணா? பாத்தியா சட்டி தலைய வேலைய, கோபநாடி எங்க தட்டினா நீ மடங்க வேணும் எனக்கு தெரியும். முடியே யாரு சாமியா? என்ன சாமி மூக்க பிடிச்சிட்டு வருது? வாசனை மூக்க துளைக்குது. இந்தியாவுக்கே இந்த ஏரியாவில இருந்தா செண்டு தயாராகி போகுது போல. ரெண்டு சாமி, ரெண்டு ரெண்டரை ரெண்டரை சாமி. இதே ஊடு. ஓஹோ, இதுக்கு பேர் தான் வீடா? ஆமா சாமி. வாங்க சாமி, உள்ள உட்கார்ந்தே பேசலாம். உட்கார்ந்து பேசுறதா? ஆமா. மொத்தமா ரெண்டு பேர் நின்று பேசுறதுக்கு இடம் இல்ல. வேணா ஒண்ணு செய்வோம், ரெண்டு பேர் படுத்துட்டு பேசுமா? இல்ல சாமி, ரெண்டு சாமி ரெண்டு. அடிமை பெண் மாதிரி ஆகிட்டேன். குசுண்டி சாமி, குசுண்டி சாமி. ஏற்கனவே மணக்குது, சுருட்டு தூக்கி போடியா. சரி சாமி. என்ன சாமி விஷயம்? எல்லாம் உன் பொண்ணு விஷயம் தான். என் பொண்ணு விஷயமா? வேலையெல்லாம் நல்லா செய்தா? வேலை பெரிய வேலை பார்த்துட்டான். என்ன சாமி மறைச்சு மறைச்சு பேசுது? ஒண்ணு இல்ல, நம்ம தியேட்டர்ல முழு டிக்கெட் குடுக்கறானே ஒரு அரை டிக்கெட், அவனுக்கும் உன் பொண்ணுக்கும் லைட்டா லவ். பயமுடா, என்ன கத்துற? என்ன சாமி அபாயமா பேசுது? சாமி எங்க பொண்ணு எங்க ஜாதியில தான் வாக்கப்படணும். இது எங்க ஜாதி தரமெல்லாம் ஒத்துக்காலே சாமி. அவன உங்க ஜாதி ஐயா, நீங்க இங்க இருக்கிறீங்க, அவன் தியேட்டர்ல இருக்கிறான். சம்பந்தம்னா சாதாரண சம்பந்தமா? கவர்மெண்ட் ஜாப், கை நிறைய காசு, அப்புறம் போனஸ் புண்ணாக்குன்னு பின்னால எவ்வளவோ வரும். அது மட்டுமா? அவன் டிக்கெட் கொடுத்தா தான் ஜனங்களே உள்ள வருவாங்க. கலெக்டரா இருந்தாலும் அவன் கதவை திறந்து விட்டா தான் உள்ள வர முடியும். அட இவ்வளவு ஐயா, அவன் பெல் அடிச்சா தான் நான் படமே ஓட்ட முடியுங்கிற அவ்வளவு பெரிய உத்தியோகம். ஏன் சாமி அந்த டிக்கெட் கொடுக்குற சாமி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடுமா சாமி? அவன் ஒத்துக்க மாட்டான், அவனுக்கு நிறைய ஆபர் இருக்கு. அவனை நைஸா நம்ம தான் மடக்கணும். நீ என் கூட வா, நான் ஐடியா கொடுக்குறேன். சாமி சாமி தடுக்கு சாமி, சம்பந்தமே வந்துட்டு வெறுவைத்தோட பார்க்க கூடாது. காபி சாப்பிட்டு போங்க. உன் வீட்டுல காபியா வேணாம் ஐயா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி, வெறுவைத்தோட பார்க்க கூடாது. இறக்கமா இங்க காபி கொண்டுட்டு வா சாமிக்கு, நல்ல கிளாஸா பார்த்து ஊத்தி கொண்டுட்டு வா. இதுதான் நல்ல கிளாஸா சாமி? இதான் என் மூத்த பொண்ணு சாமி. கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? அம்மாயிகார மன ஏற்பாடு என்னடா எதுக்கு உட்காந்த மாதிரி உட்கார்ந்துருக்கானுங்க? அதான் தெரியல. மாப்பிள கொடுக்கு மாப்பிள்ள சும்மா சொல்லக்கூடாது. உனக்கு அமைஞ்ச மாதிரி வேற எந்த மாப்பிளைக்கு மாமனார் குடும்பம் இப்படி அமையாது. நல்ல குடும்பம் பல்லுகளை விளக்கவும் பாரு வாய. ஒவ்வொருத்த வாயிலும் தென்னை வேற இத்து போன மாதிரி தாக்க முடியல. எங்க திரும்ப? இது என்ன திடீர்னு கருப்பு? யாருக்கு? உனக்கா இல்ல கூட வந்தவங்களுக்கா? எனக்கு லொல்லு பண்ணா செருப்படி வாங்குவேன். யார் அவன் பேதியாக உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்கா? என்னடா இந்து கையா கங்கார படுத்துனா? அடுத்து என்ன உங்க வழக்கா?
மங்கள சுத்தம் தீஸ்கோ தாலியா சரி குடுறா தீஸ்கோ ஐயா கட்டி மேல கட்டி மேல ஏம்டி கட்டி மேல உங்களுக்கு புரியாதோ ஆ கொட்டண்டி கொட்டண்டி நல்ல சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கு இத நீ வாழ்க்கை பூரா அனுபவிக்கணும் என்ன விட்டுறாங்க அப்பா நல்லா இருங்க நல்லா இருங்க கல்யாணத்துக்கு நேரடியா வர முடியல இத எங்க ரெண்டு பேரும் சார்பா வச்சுங்க என்ன ஏன் பணம் தான் வாங்கியாச்சு இன்னும் தலையை சொல்லிட்டீங்க என்ன விஷயம் சொல்லு முதலாளி எங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க இவங்க சொந்தக்காரவங்க ஆந்திராவை சேர்ந்தவங்க மாப்பிள்ள தியேட்டர்ல டிக்கெட் குடுக்கறவர் தானே ஒரு ஷோ பாக்கணும்னு அடம் பிடிக்கிறாங்க நம்ம தியேட்டர் பத்தி ஆந்திராவில ஓஹோன்னு பேசுறாங்களாம் டே டே ரொம்ப ரீல் விடாதீங்கடா நம்ம தியேட்டர் என்ன சாந்தியா இல்ல தேவி பாலாஜி ஆந்திரா வரைக்கும் பேசுறதுக்கு சின்ன ஜெருசுங்க ஆசைப்படுது ஒரு ஷோ போட்டு விடுப்போ ஐயோ நான் அதுக்கு சொல்ல முதலாளி இப்ப கக்கோஸுக்கு தான் பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடரும் போடுறோம் இவங்க சொந்தக்காரங்க ஒரு தடவை தியேட்டருக்கு வந்து போயிட்டாங்கன்னா தியேட்டர்ல இருந்து ஏன் ரூம் வரைக்கும் போடணும் இவங்க முதலாளி சொல்லிட்டாருல்ல இதுல நீங்க என்ன தலையிடுறது முதலாளி இருக்கான்னு பாக்குறேன் இல்லாட்ட நாரி பேர் நாரி ஏற்கனவே நாருன்னு தான்டா இது என்ன நீ ரொம்ப பேசுற பெரிய மைசூர் மகாராஜா அகர்பத்தி குடும்பம் ஒரு தடவை தேட்டருக்குள்ள வந்து போயிட்டாங்கன்னா ஜவ்வாது கமகமானு மணக்கம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பார்த்தா லைசன்ஸ் கேன்சல் பண்ணிடுவான் இத பாரு ஏதோ சொந்தக்காரங்க வராங்கன்னு ஆசைப்பட்டு கேக்குறான் ஒரு ஷோ போட்டு விடுப்போ டேய் சொந்தக்காரங்க மட்டும் வராங்களா இல்ல வேற எதுவும் ஓட்டிட்டு வராங்களா இல்ல இல்ல சொந்தக்காரங்க தான் வராங்க அவங்க வரும்போது படம் பளிச்சுன்னு தெரியணும் மிஷினை தொடச்சு வைங்க முதல்ல உன் சொந்தக்காரங்களை தொடச்சு கொண்டு வா நான் சோப்பு வாங்கி கொடுத்துருந்துருக்கேன் போ 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 பாரு முதலாளி கூட்டிட்டு வா 50 வருஷத்துக்கு முன்னால வந்த ஊம படம் இருக்குது நான் போட்டு விடுறேன்